மறுபடியும் இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்மளுடைய மத்தியில டாக்டர் லிவின்ஸ்டன் பிலிப் அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து கரண்ட்லி குளோரியஸ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை அவங்க ஒரு டைரக்டரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளெஸ்ஸிங் ஸ்போர்ட்ஸ் கோயலேஷனுக்கும் டைரக்டர், பிளஸ் அவங்க குளோரியஸ் கிரைஸ்ட் அசம்பிளின்னு சொல்லிட்டு ஒரு 7 சபைகளுக்கு பாஸ்டரா இருக்காங்க. அவங்க யங் அச்சீவர் அவார்டுன்னு சொல்லிட்டு 2005 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இவங்க வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் சர்ச் ஊழியத்துக்காகவும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2000 மேலான யங் லீடர்ஸை அவங்க ஸ்போர்ட்ஸ் ஊழியத்துக்காகவும் சர்ச் ஊழியத்துலேயும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பிள்ளைங்களை ஸ்போர்ட்ஸ் மூலியமா கிட்ஸ் கேம்ஸ் மூலியமா அவங்க சந்தித்திருக்காங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு அவங்க கிட்ட. எனக்கும் ஸ்போர்ட்ஸை கொண்டு எப்படி சின்ன பிள்ளைங்களை ஆண்டர் கிளாக் கொண்டு வரலான்னு கத்து தந்தது அண்ணன் தான். அவங்களுடைய டெஸ்டிமனியில தான் நாங்களும் ஓ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸை கொண்டு போனா இவ்வளோ இது இருக்கான்னு நாங்களும் கத்துக்கணும். ஹீஸ் ஆல்சோ இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில கோ பிளேன்னு சொல்லிட்டு, அதான் நேத்து அண்ணன் சாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்போர்ட்ஸ் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆட தெரியாதவங்களுக்கு கேம்ஸ் மூலியமா எப்படி ஆண்டரை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவுடைய ஹெட்டா இருக்காங்க. ஸோ நம்ம மத்தியில இன்னைக்கு லிவிங்ஸ்டன் அண்ணா வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓவர் டு லிவிங்ஸ்டன் அண்ணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சோ மச் எஸ்தர் அண்ட் ஓடிஎம் டீம் for inviting me. Thank you so much. Once again, கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவான் சொல்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இத்தனை நாட்களாய் நீங்க ஜெபித்து வருகிற அனைத்து ஜெபத்தையும் தேவன் கேட்டு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு சில வசனங்களை படித்து அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா சர்ச் ஸ்போர்ட்ஸ் சர்ச் அண்ட் ஸ்போர்ட் நான் வந்து சபை ஊழியனா இருக்கிறதுனால சபை ஊழியனா இருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை ஸ்போர்ட்ஸ் மூலமாவும் செய்து வருகிறேன். அதனால நான் வந்து இந்த நாட்களில் சர்ச் ஸ்போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கவர் பண்ணி எப்படியெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சர்ச் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரதான நாமத்தினால இந்த நாள்ல ஒரிசான்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அநேக மிஷினரிஸ் ஒரிசால கர்த்தருடைய நாமத்தை அறிவித்து வருகிறாங்க. அதுல நீங்களும் தமிழ் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தை செலுத்தி வருகிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரிசானாலே ரீசெண்டா நம்ம கிரகம் ஸ்டெயின் அவர்களை நினைக்கிறோம். அதனால எத்தனையோ மிஷினரிகள் ரத்தம் சிந்தி இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். ரியலி யூ ஆர் ஆல் கிரேட் பீப்புள், கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட். தேங்க்யூ சோ மச். நம்ம எல்லாரும் ஏசையால 61 ஏசையா 61 எல்லாரும் வேதத்தை வைத்திருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு கேமும் வேதத்துல இருந்துதான் நான் பண்ண போறேன். அதனால கையில பைபிள் கையில வைத்து கொள்ளுங்க. நான் கேம் நடத்தும் போது கொஞ்சம் வீடியோஸ் ஆன் பண்ணுங்க முடிந்தால். ஏசையா 61:1-4 நான் படிக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அவருடைய தரிசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தரிசனமா இருக்கிறது. நான் அதை நான் எல்லாருக்காக சேர்ந்து படிக்கிறேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அதை நீங்க அன்மியூட் பண்ணி படித்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். யாராவது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுவப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகப்படினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை செய்யவும்
சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தருடைய நாமத்துல நான் இத வந்து அடிக்கடி நான் படிப்பேன் இந்த வேத வார்த்தைய. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறது நிமித்தமா தான் நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆவியானவர் அபிஷேகம், அந்த அபிஷேகம் யார் மேல இருந்ததுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்தது. இதுல நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு கமா கமாவா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-14 பாயிண்ட்ஸ் தனித்தனியா இருக்கும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், தேவனுடைய அனுகிரக வருஷம், சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், இத்தனை வேலையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எல்லாருமே இதை இணைந்து செயல்படுகிறோமா? இந்தியாவை கிட்டத்தட்ட நாம சந்திக்கணும்னா கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பீப்புள் இந்தியாவில இருக்கிறாங்க. இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மத்தேயு 9 அதிகாரத்துல சொன்னது போல நாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில எவ்ரிடே காலையில 9:38 9:38 ஈவினிங் 9:38 ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவன் வேலையாட்களை ஏற்படுத்தணும்னு நாங்க ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு இடத்துல எங்க இருந்தாலும் நாங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா மத்தேயு 9:38 சொல்லுது, அவர் வந்து அநேக ஜனங்களை பார்த்து மனதுருகி என்ன செய்யறார்னா வேலையாட்களோ குறைவு, அதாவது நம்ம தரிசனத்தை அதிகமா பாக்குறார் ஆண்டவர். அவர் பார்க்கும்போது மனதுருகி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு, அறுப்புக்காக வேலையாட்களை ஏற்படுத்தும்படி எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்க எல்லாருமே சபையாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஃபேமிலியாக நாங்க இணைந்து 9:38 எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னா உலகம் முழுவதும் நாங்க ஏன் அப்படி ஜோ பண்றோம்னா எப்படியாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனாலதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கடந்த நாட்கள்ல நீங்க அதிகமா கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர், நான் வந்து எஸ்தர் சொன்னது போல நான் PhD டாக்டரேட் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில கெசட்டட் ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல கர்த்தர் 2008 ஊழியத்திற்கு அழைத்தார். அப்ப ரொம்ப டஃபா இருந்துச்சு அந்த ஊழியத்தை உடனே ஏற்றுக்கொண்டு நான் முழு நேர ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் தெளிவாய் 2 தீமோத்தேயு 4:2-5 என்கிட்ட தெளிவா பேசினார். சத்தியத்திற்கும் கட்டுக்கதைகளுக்கும் சாய்ந்து போகும் காலம் வரும், ஆனால் நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய், தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா பேசினது நிமித்தமாக அதை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தோம். ஏன் ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம், ஏன் சபை ஊழியம் இருந்தும் ஏன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஊழியம் செய்கிறோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அநேக வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் தேவன் சந்திக்க தேவன் கிருபை தந்தார். கிட்டத்தட்ட திருச்சியில மாத்திரம் நாங்க 3.5 லட்சம் பிள்ளைகளுக்கு நேரா போய் ஏசுவை கிட்ஸ் கேம்ஸ் மூலமா அறிவித்திருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கோ அங்கெல்லாம் திறக்கிறது. என்னுடைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்த போது உங்க ஓடிஎம் பத்தி படிக்கும் போதும் நான் அந்த தரிசனத்தை பார்த்தேன். ரீச் தி அன்ரீச்ட், அதாவது அறிவிக்கப்படாத மக்கள் இடத்துல கொண்டு போகணும்னா நிறைய இடத்துக்கு போகணும்னா உள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மிகுந்த பயனுள்ளதா இருக்கிறது. இதுல வந்து நான் அந்த ஒரு பவர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். அது சர்ச்சுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த நாட்களில நம்ம பார்க்க போகிறோம். சர்ச்சுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சர்ச்சினுடைய க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் தெரியுதுங்களா? சர்ச் ஸ்போர்ட்ஸ், ஹவு டு என்கேஜ் த சர்ச் டு மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதாவது சர்ச்ல நீங்க போய் சொன்னீங்கன்னா
எங்க காலத்துல எங்க அப்பா வந்து சுப்பிரமணி நடராஜன் எங்க அப்பா பேரு. எங்க அப்பா வந்து ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அப்பா ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கா இன்டீரியர் வில்லேஜ்ல அவர் ஒரு கபடி பிளேயரா இருந்தாரு. அந்த கபடி பிளேயர்ல ஒரு நாள் 23 வயதுல பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்கள்ல அவர் இன்வால்வ் ஆனதுனால ஒரு நாள் ஒருத்தங்க டிராக்ஸ் கொடுத்து அந்த டிராக்ஸ் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இன்னைக்கு அவங்க 8 சபைக்கு போதகரா அவங்க கீழே நானும் ஊழியம் செய்து வருகிறேன். இப்ப அந்த எப்படி அவங்கள ரீச் பண்ணாங்கன்னா ஒரு கைப்பிருதி. இந்த நாட்கள்ல கைப்பிருதி கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எஃப்ஐஆர் கூட போடலான்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே சொல்லும் போது உங்களுடைய ஒரிசால ரொம்ப டஃபா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல சர்ச்ல ஸ்போர்ட்ஸ் மூலமாக டோர்னமெண்ட்ஸ் அதே மாதிரி கிட்ஸ் கேம்ஸ் டீன் கேம்ஸ் ஃபேமிலி கேம்ஸ் பண்ணும்போது சர்ச் மூலமாக காரியங்களை செய்யும் போது ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 3 விதமான க்ரோத் இருக்கு சபையில. 3 விதமான க்ரோத். அந்த 3 விதமான க்ரோத்ல சர்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு பயாலஜிக்கல் க்ரோத், அதாவது பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க அதே மாதிரி தாத்தா பாட்டி எல்லாருமே அங்க இருப்பாங்க பயாலஜிக்கல் க்ரோத். ரெண்டாவது க்ரோத் மைக்ரேஷனல் க்ரோத், இங்கிருந்து அங்க இது நிமித்தமா வருகிறாங்க, அதாவது வேலை நிமித்தமாக மைக்ரேஷனல் க்ரோத். ரெண்டாவது மைக்ரேஷன் க்ரோத், மூன்றாவது கன்வர்சேஷனல் க்ரோத். இந்த 3 க்ரோத்தும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது நம்முடைய சபையில. இதுல வந்து மைக்ரேஷனல் பயாலஜிக்கல் க்ரோத்தும் மைக்ரேஷனல் க்ரோத்தும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா இதுல வந்து நம்ம கன்வர்சேஷனல் க்ரோத் தான் ரொம்ப முக்கியமான க்ரோத்தா இருக்கும். நிலுங்க நான் வீடியோ இது ட்ரை பண்றேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இப்பிட்டு வெளியே வந்துட்டீங்கண்ணா? வெளியில வந்துட்டேண்ணா. தெரியலையா? அந்த பிபிடி தெரியல, பிபிடி தெரியல. ஜஸ்ட் சப்மிட். சாரி. இப்ப தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? இதுல நான் போட்டிருக்க பயாலஜிக்கல் க்ரோத், மைக்ரேஷனல் க்ரோத், கன்வர்சேஷனல் க்ரோத். இதுல வந்து 3வது க்ரோத் தான் ரியல் க்ரோத். வெளியில இருக்கிற மக்களை ஆதாயப்படுத்தி நான் ஊழியத்துக்கு வந்தபோது பேசினப்ப ப்ரீச் த ப்ரீச் ரீச் த ரீச், அதாவது சபைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் அதிகமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், சபைக்குள்ளேயே அதிகமா ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அன்ரீச் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க சபைக்குள்ள. ஒரு 3% 4% தான் இருக்காங்க. அவுட் ஆஃப் சர்ச் 95% பீப்புளா இருக்காங்க. நம்ம வந்து அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். எனக்கு முன்னாடி சொன்னவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல 80% ஆஃப் த வேர்ல்டு என்ன செய்யறாங்கன்னா பிளேயிங் வாட்சிங் சப்போர்ட்டிங் ஸ்போர்ட்ஸ். அது வந்து இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 750 கோடியில கிட்டத்தட்ட 600 கோடி பீப்புள் ஸ்போர்ட்ஸ் லவ்வரா இருக்கிறாங்க. அதே போல பெரிய பெரிய தலைவர்கள் ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவங்க கண்ட்ரிய கேதர் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேன் பிளே நாட் ஓன்லி இம்ப்ரூவ் த லைஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹோல் கம்யூனிட்டிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கோஃபி அன்னான் சொல்றாரு. கனெக்டிங் பீப்புள் அதுதான் மெயின். ஸ்போர்ட்ஸ் கனெக்டிங் பீப்புள் வித் த வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம். நான் என்னோட ஒரு சிறு வீடியோ கிளிப்பும் நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாப்பீங்க. எப்படியெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆசிரமத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, எப்படியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மத்தியில ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத நீங்க பாப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல், அதாவது ஃபேமிலிய கேதர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் மாரல் வேல்யூ, பிகாஸ் சர்ச் வந்து சர்ச் அண்ட் மிஷனரி மூவ்மெண்ட் வந்து சொசைட்டி ப்ராப்ளத்தை ரீச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சர்ச்ல உள்ள ப்ராப்ளத்தை டீல் பண்றதுக்கே கரெக்டா இருக்கு. நம்ம வந்து வெளி உலகத்தை நம்ம பார்க்கணும். வெளியில அநேக வாலிபர்கள் கஷ்டத்துல இருக்காங்க, அநேக குடும்பங்கள் கஷ்டத்துல இருக்காங்க, கரப்ஷன் இருக்கு, எஜுகேஷன் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சூசைடல் ஸ்பிரிட்ஸ் நிறைய அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில எப்படியாவது இந்த கொரோனா நாட்களில இந்த கடைசி நாட்கள்ல எப்படியாவது இயேசுவை அறிவிக்க இயேசுவை தெரிந்து கொள்ள இயேசுவை புரிந்து கொள்ள மக்களை வைக்கணும். அப்படின்னா சர்ச் ஷுட் கோ அவுட், அதாவது 4 walls இருக்கிறது மட்டும்தான் சர்ச் இல்ல, சர்ச் ஷுட் கோ அவுட் ஆஃப் 4 walls. அந்த 4 செவருக்கு உள்ள இருந்து தேவனை ஆராதித்து நம்ம மட்டும் பயன்பெறுகிறது இல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா கேம்ஸ் மூலமா ஈஸிலி யூ கேன் கோ அண்ட் ரீச் மோர் பீப்புள். சர்ச் க்ரோத்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சர்ச் க்ரோத்ல
இது எப்படி பயனுள்ளதா ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா, நீங்க போய் நல்ல கம்யூனிட்டி பீப்புளை சந்திக்கலாம். இங்க பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் இதை பார்த்துட்டு இந்த பவர் பாயிண்ட் ஆஃப் பண்றேன். ஹவு மோஸ்ட் சர்ச் ஸ்பெண்ட் தேர் எனர்ஜினா, அவங்க பீப்புளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு, இப்ப 100 ரூபா வருதுன்னா 50 ரூபாய் அவங்க பீப்புளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கே யூஸ் பண்றாங்களாம். அப்புறம் சண்டே சர்ச் சர்வீஸ்க்கு 20% யூஸ் பண்றாங்க. அப்ப டோட்டலா அதுலயே 70% ஆஃப் த மணிய சர்ச் யூஸ் பண்ணிடுறாங்க. பாருங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றது, இவாஞ்சலிசத்துக்கு 2% தான் யூஸ் பண்றாங்க எவ்ரி சர்ச், டிசைபிள்ஷிப்புக்கு 3% தான் யூஸ் பண்றாங்க. அதாவது 100ல 3 ரூபா தான் டிசைபிள்ஷிப்புக்கு யூஸ் பண்றாங்க. ஷெல் குரூப்புக்கு 10 ரூபா யூஸ் பண்றாங்க. சோசியல் ஒர்க்கு, வெளியில போய் சோசியல் ஒர்க் பண்றதுக்கு 5% யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி என்ரிச்மெண்ட்டுக்கு பாருங்க, 1% தான் யூஸ் பண்றாங்க. அப்பா அம்மா வந்தா போதும் பிள்ளைங்களை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்தா போதும், ஏன்னா நானும் சர்ச் இப்ப 7 சபை வைத்திருக்கிறோம். அதுல 3 சபை தான் டவுன் பகுதியில இருக்கு, அர்பன்ல. மீதி எல்லாமே அறிவிக்கப்படாத இடத்துல சபையை தொடங்கி கட்டி மிஷினரிஸை வச்சு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, நாங்க பாக்குறோம், தினந்தோறும் பாக்குறோம், சில்ட்ரன் அண்ட் யூத்துக்கு 9% ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப ஓவரால் த மணி, ஓவரால் த எக்ஸ்பென்ஸ், எப்படி ஸ்பெண்ட் தேர் எனர்ஜினா, இந்த மணியை யூஸ் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட இதுதான் உலகத்துல. ஒரு சில சபைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உலகத்துல கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மணி அந்த வந்து சர்ச்சுக்குள்ளேயே, சர்ச் மக்களுக்கு, ப்ரீச் த பீப்புளுக்கே, ப்ரீச்ட் பீப்புளுக்கே, அதே மாதிரி ரீச்ட் பீப்புளுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வெரி வெரி, இந்த செட்டப்பை மாத்தணும். அதுக்காக தான் நாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக எப்படியாவது இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், லீடர்ஷிப்பை நாங்க சொல்லி அவங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். சர்ச் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் நியூ டிசைபிள்ஸ் சர்ச் இன்ட்ராக்ஷன், இது ரொம்ப முக்கியம். சர்ச்சை வந்து நியூ டிசைபிள்ஸை கொண்டு வரணும். அதான் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானசானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் சர்ச் இன்டகிரேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு பாஸ்டர் ஆனா, நான் திருச்சியில 2 லீக் டீம்ஸ், கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் டீம் வைத்திருக்கிறேன். அந்த டீமோட பேரு என்னன்னா, பிளெஸ்ஸிங் கிரிக்கெட் சாம்பியன்ஸ். இன்னொரு டீமோட பேரு குளோரியஸ் கிரிக்கெட் சாம்பியன்ஸ். இந்த சாம்பியன்ஸ், இந்த கிரிக்கெட் மூலமாக எங்க சபையில இருந்த ஒரு 4 கிரிக்கெட்டர்ஸ் வச்சு நாங்கள் இந்த டீம் ஆரம்பிச்சோம். இந்த டீம் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீடம் கப்னு சொல்லி, நேத்து கூட சாம் வந்திருக்கிறார்ல, சாமும் நானும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஃப்ரீடம் கப் என்று சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சோம். ஸ்டேட் லெவல் பிள்ளைங்களை கேதர் பண்ணோம். இந்த வருஷம் திருச்சியில நடக்குது, 9 டீம் வராங்க. இந்த வருஷம் வீக்கெண்ட்ல நடக்குது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது மூலமாக 45 ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுற வாலிபர்களை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 23ஆம் தேதி அவங்கள எங்க வீட்டுக்கு வந்து ஃபெலோஷிப் பண்றோம். எவ்ரி மந்த் ஒன்ஸ் அவங்களை மீட் பண்றோம். நாட் ஓன்லி தட், கிரவுண்ட்ல எவ்ரி சாட்டர்டே மீட் பண்றோம். இதெல்லாம் ஒரு பாஸ்டர் எப்படி பண்ணுவாரு எப்படின்னா, வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்டபுள் ஜோன். எப்படியாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து மக்களை ரீச் பண்ணி, எப்படியாவது ப்ரீச் பண்ணி அவங்கள சபைக்குள்ள வர வைக்கிறதா நம்முடைய நோக்கம். அந்த சர்ச் இன்டகிரேஷன், அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அது கொடுக்குது அப்படின்றதா. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சர்ச் ஸ்போர்ட்ஸை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்பினது. அதனால சர்ச், இந்த சர்ச் ஸ்போர்ட்ஸ்ல நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், இதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது சில்ட்ரன்ஸுக்கு Max 7 அப்படின்னு சொல்லி சண்டே ஸ்கூலுக்கு மிக்க ஹெல்ப்ஃபுல்லா ஒரு இது இருக்குது சண்டே ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் சர்ச் ஸ்போர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஃபேமிலி கேம்ஸ் நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம், ஃபேமிலி கேம்ஸ். அந்த ஃபேமிலி கேம்ஸ் மூலமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ராமேஸ்வரத்துல ஃபிஷர்மேன் மத்தியில சர்ச் போய் ஃபேமிலி கேம்ஸ் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆஸ்ரம் மத்தியில, ஆஸ்ரமத்துல போய் கிட்ஸ் கேம்ஸ் மூலமாக, திருச்சியில இருந்திருக்கவங்களுக்கு தெரியும் பிரேமானந்த ஆஸ்ரம்னு சொல்லி ஒரு ஆஸ்ரம் இருக்கு. அந்த ஆஸ்ரம் மூலமா எங்க சபை மக்களுக்கு எப்படியாவது உள்ள போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆஸ்ரம் மூலமாக உள்ள போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, நாங்க ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்க மக்களை சந்திக்கணும்னு சொல்லி அந்த ஆஸ்ரமத்துல போய் நாங்க ஊழியர் செஞ்சோம். மொதல் வருஷம் 2வது வருஷம் ஒன்லி கிட்ஸ் கேம்ஸ் நடத்தி மாரல் வேல்யூ சொல்லிட்டு வந்தோம். ஆனா 3வது வருஷம் அந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது மக்கள் மத்தியில எப்படியாவது காஸ்பல் சொல்லணும்னு நான் சொல்லி பிள்ளைங்களை கூட்டிட்டு போனேன் வாலண்டியர்ஸ. அவங்க போய் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு அவங்க எல்லாரையும் தனி குரூப் குரூப்பா உட்கார வச்சு காஸ்பல் சொல்லலாம், டெஸ்டிமனி சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறப்ப அந்த டீச்சர்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. உடனே ஒரு ப்ளோ விசில்
நான் அடிச்சு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் யார் யார் விளாடணும்னு நான் கேட்டப்ப அவங்க எல்லாரும் நாங்க விளாடணும்னு சொன்னோம்னா அந்த 150 டீச்சர்ஸையும் இன்னொரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் அவங்க விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிள்ளைங்க அறிவிச்சாங்க. ஆனா 4வது வருஷம் அந்த ஆசிரமத்துல இருந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்களை போன் பண்ணி நீங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம இன்சைட் த ஆசிரமம் நடத்துங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட போன வருடமும் அதுக்கு முந்தின வருடமும் ஆசிரமத்துக்குள்ள ஹிந்து ஆசிரமத்துக்குள்ள கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை இயேசு இயேசுன்னு அந்த 1000 பிள்ளைகளையும் கத்த வைக்கிறோம். அவ்வளோ காரியத்தை கர்த்தர் எப்படி ஓபன் பண்ணார்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒரு சின்ன கேம்ஸ் மூலமாக ஓபன் பண்ணார். முத வருஷம் 2வது வருஷம் காஸ்பிள் சொல்ல முடியல, ஆனா 3, 4, 5 வருடங்களை நாங்க காஸ்பிள் சொல்லியிருக்கிறோம். அநேகர் தொடப்படுறாங்க. அதே போல நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சர்ச்சை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சர்ச் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிஷர்மேன் மத்தியில ஃபேமிலி கேம்ஸ் பண்ணோம். 12 வருடங்களாக பேசாம இருந்த கணவனும் மனைவியும் பேசி இருக்கிறாங்க. இதனால நான் ஊழியத்திற்கு வந்த போது இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால அதை நான் சர்ச்ல ஒரு டிபார்ட்மெண்டா பண்ணி சர்ச்ல அதுக்கு ஒரு வாலிப தலைவர்களை அதுக்கு இன்சார்ஜா போட்டு அவர்களுக்கு நான் அந்த சர்ச் அண்ட் ஸ்போர்ட்ஸ நான் கொடுத்தேன். இப்ப அவங்க தனிப்பட்ட விதத்துல நிறைய இடத்துல போய் மக்களை எப்படி எப்படியோ பிடிச்சிட்டு வராங்க. புது புது வாலிபர்கள் வராங்க, புது புது சகோதரர்கள் வராங்க, புது புது கேர்ள்ஸ் வராங்க. எப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா கனெக்ட் ஆகி அவங்கள கிரவுண்ட்லயே வச்சு டிசைபிள் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை அறிவித்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஏசையா 61 சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நாங்க ஸ்போர்ட்ஸ் மூலமா நிறைய சொல்லலாம், ஆனா நேரம் குறைவா இருக்கிறபடினால நானு இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக திருச்சியில இதுவரைக்கும் நடக்காத ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக் நடத்தினேன் திருச்சியில. நீங்க இந்த வீடியோ நான் பிளே பண்ண போறேன், நீங்க பாருங்க. ஆசிரமத்துல திருச்சியில ஸ்பெஷல் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்தணும். அதாவது எல்லா டிசேபிள் பீப்புளுக்கும், மென்டலி சேலஞ்சு பீப்புள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு திருச்சியில நடத்தி ஒலிம்பிக் கமிட்டி, ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் திருச்சிக்கு வந்து நாங்க வந்து ஒரு காஸ்பிள் அறிவிச்சோம் அவங்களுக்கு. அது மூலமாக காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கனெக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 110 ஸ்கூல்ஸ்ல டைரக்டா போய் இயேசுவை அறிவித்திருக்கிறோம். அதே போல ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், அதே போல பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு பாஸ்டரால எப்படி பண்ண முடியுது அப்படின்னா ஒரே ஒரு டூல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். எங்களுடைய தரிசனம் என்னன்னா மேக்கிங் டிசைபிள்ஸ் இன் ஆல் நேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிளே. அதனால கிட்டத்தட்ட இணைந்து தேவனுடைய நாமத்தை இந்த ஒரிசால நீங்க இருக்கிறீங்க, ஒரிசால நீங்க அதிகமா மக்கள் மத்தியில அன்ரீச் பீப்புள் மத்தியில போகணும்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு வீடியோ பாருங்க. சவுண்ட் வருதுங்களா? ஒரு நிமிஷம். இந்த இதுதான் நான் ஆசிரமத்துல பண்ண, நான் ட்ரைனிங் பண்ண ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துக்குள்ள இயேசுவை அறிவித்த ஒரு காரியம் நீங்க பாருங்க. கிட்ஸ் கேம்ஸ் மூலமாக ஹிந்து ஆசிரமத்துல சவுண்ட் இல்ல, சவுண்ட் இல்லையா? ஆமா சவுண்ட் இல்ல. சாரி. ஓகே. இப்ப கூட வரலையா? கேக்குது. இப்ப வருது. கொடி பிடிச்சிருக்கவங்க No one else can touch my heart like you do.
could search for all eternity long special, and find there is none like you. There is none like you. No one else can touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. Your mercy flows like a river wide, and healing comes from your hands. Suffering children are safe in your arms. There is none like you. An audio is playing, video is not playing. Sorry. Audio is coming, video is not coming. இல்ல வீடியோ வருது, வீடியோ வருதுண்ணே, வருது வீடியோ, வீடியோ வீடியோ வருது வருது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். Thank you. No one else can touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. Your mercy flows like a river wide, and healing comes from your hand. Suffering children are safe in your arms. There is none like you, like you. கர்த்தருடைய பிரதான கிருபையினால இது போல அன்ரீச்ட் பீப்புளுக்கு நாங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலர் வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க, நான் அந்த லிங்க் வேணா எஸ்தருக்கு அனுப்புறேன், அந்த அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது போல நம்ம எப்படியாவது கிடைக்கப்பட்ட நாட்களில இயேசுவை பத்தி அறிவித்து நம்ம தேவனுடைய நாமத்தை பயமேப்படுத்தணும். சர்ச் மூலமாக, கிட்ஸ் கேம்ஸ் மூலமாக, ஃபேமிலி கேம்ஸ் மூலமாக, அதாவது ஸ்போர்ட்ஸே எனக்கு தெரியாது, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஆட்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் காண்டாக்ட் எஸ்தர். அவங்க வந்து முடிந்தா உங்க மிஷினரி டீம் கூட நாங்க வந்து வி வாண்ட் டு கண்டக்ட் ஒன் ட்ரைனிங், ஒன் டே ட்ரைனிங், த்ரீ டே ட்ரைனிங்ஸ் எல்லாம் நாங்க நடத்துறோம். நீங்க வந்து அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம செய்யலாம். ஒரிசால நல்ல வெரி குட் டீம் இருக்காங்க. எவ்ரி இயர் 10 days கோ பிளே சைகாஸ் டீம் அகாடமின்றதை நாங்க நடத்துறோம். அதனால இங்க நோக்கம் எல்லாம் எப்படின்னா, இன் அண்ட் த்ரூ சர்ச். ஏன் எங்களுடைய நோக்கம் அப்படி வைத்திருக்கிறோம்னா, எப்படியாவது ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்தணும். மத்தேயு 24 நீங்க பாத்தீங்கன்னா 3 வசனத்துல சீஷர்களை பார்த்து கேக்குறாங்க, நீங்க எப்படி அடையாளம் என்ன, கடைசி காலத்துக்கு அடையாளம் என்னன்னு ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது 14 வசனத்துல சொல்றாரு, உலகத்துல உள்ள சகல ராஜ்யத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போதுதான் முடிவு வரும். எப்படியாவது நீங்க ஒரிசால இருக்கிறீங்க, எல்லாரையும், எல்லா பகுதி மக்களையும், இன்டீரியர்ல உள்ள பகுதி மக்கள்,
ட்ரைபல்ல உள்ள பகுதி மக்கள் எல்லாரையும் நம்ம நினைத்து பார்த்து நம்ம எப்படி அவங்க மத்தியில போக முடியும். போனா எல்லாரும் அடிக்கிறாங்க, பைபிள் எடுத்துட்டு போனா எல்லாம் அடிக்கிறாங்க. நான் மால்தீவ்ஸ்க்கு 4 தடவை போனேன். மால்தீவ்ஸ் வந்து உலகத்திலே 5வது ரொம்ப அதாவது சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டாத அடைக்கப்பட்ட ஒரு பகுதி. 4 முறை நாங்க வந்து போனோம். பைபிள் இல்லாம போய் அந்த கிரிக்கெட் அந்த ஃபுட்பால் ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. அந்த ஃபுட்பால் பீப்புள் மத்தியில அவர்களுக்கு காஸ்பிள் சொல்லி அவர்களை ஃபுட்பால் மூலமாக ஒரு மேட்ச் விளையாடி அவர்களை ரீச் பண்ணி இப்ப ஒரு டீம் அங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பூட்டான்ல அப்படி பண்றோம், புத்திஸ்ட் நேஷன் அப்படி அடைக்கப்பட்ட நேஷன்ல. சிரியா, ஈராக், ஈரான்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அங்க வந்து நிறைய போய் ஓப்பனா நம்ம பண்ண முடியாதுன்றதுனால ரொம்ப யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால ஜிம் பண்றோம். அங்க ஜிம் ஆரம்பிச்சு ஜிம் மூலமாக நம்ம சில்வஸ்டர் இருக்கிறாங்களே எஸ்தருடைய ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு அவங்க இங்க இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு ஹெட்டா இருக்காங்க. அதாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஜிம் மூலமாக ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மூலமாக அவர்களை காஸ்பிள் பண்ணி டிசைபிள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சர்ச் எப்படி ஹவு டு கனெக்ட் வித் த கம்யூனிட்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இருக்கு ஷேர் பண்ணோன்னு, நீங்க தனியா இருக்கும்போது படித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் அதிகமா கர்த்தருக்காக இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எஸ்ஆர், நம்ம கேம் நடத்தலாமா? அண்ணா, டு வி ஹேவ் டைம் மார்ட்டின் அண்ணா? டைம் டைம் மார்ட்டின் அண்ணா டைம் இருக்கா? நான் 7:42 க்கு ஆரம்பிச்சேன். இப்ப டைம் இருந்தா சொல்லுங்க, ஒரு 5 மினிட்ஸ் நடத்தலாம், இல்லனா we can go to. என்னங்க? Just for 5 minutes அண்ணா. ஓகே, நான் எல்லாரும் பைபிள் வைத்திருப்பீங்க. இது வீடியோ ஆன் பண்ணோம், வீடியோ ஆன் பண்ணோம். இது வந்து சிம்பிள் கேம் தான், ஆனா இருந்த இடத்துல இருந்து நீங்க விளையாட முடியாது. நான் வந்து ஒரு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுவேன்,